ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன்ட். இது வந்து தரம் 3 மாணவர்களுக்கான எக்ஸாம்ஸ் எஃபிசியன்டுடைய ஜூம் வகுப்புகளில் இடம்பெற்ற ஒரு நுண்ணறிவு சார்ந்த நிலையறை பரீட்சை தான். அதில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் போடப்பட்டிருக்கிறது, பார்க்கலன்னு சொன்னால் இந்த வீடியோட முடிவில் வந்து வரும், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக வந்து 6வது வீணாவிலிருந்து இப்பொழுது பார்க்கலாம். என்னிடமும் எனது தங்கையிடமும் சம எண்ணிக்கையில் இனிப்புகள் உள்ளன. இப்போ சம எண்ணிக்கை என்றால் என்ன? உங்கள்கிட்ட 5 இனிப்புகள் இருக்குன்னு சொன்னால் உங்களோட தங்கச்சியிட்டையும் 5 இனிப்புகள் இருக்கும், என அதுதான் வந்து சம எண்ணிக்கை. அப்போ அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தங்கை எனக்கு 15 இனிப்புகளை தந்தால். என்னவாம்? தங்கை வந்து தங்கிட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையில் இனிப்புகள் இருக்குது, அதில் இருந்து என்ன செய்கிறா? உங்களுக்கு 15 இனிப்புகளை தாரா. தந்தா இப்போ அவாட்ட எஞ்சுவது 10 இனிப்புக்களாம். இப்போ எஞ்சி எவ்வளவு இருக்க போது? 10. அப்போ முதல் கேட்டது வந்து எங்கள் இருவரிடமும் உள்ள மொத்த இனிப்புகள் எத்தனை? சரியோ, இப்போ வந்து என்ன செய்துட்ட தங்கச்சி? உங்கள்கிட்ட 15 இனிப்புகளை தந்துட்டா. சரியோ, அப்போ உங்கள்கிட்டையும் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்புகள் இருக்கணுமே, சம எண்ணிக்கையில் இருந்திருக்கும். இப்போ 15 இனிப்புகளையும் அவ தாரா. சரியோ, அப்போ இவாட்ட வந்து இப்போ எஞ்சி இருக்குது 10, 15 கொடுத்துருக்குறான்டா. மொத்தம் தங்கிட்ட ஆரம்பத்தில் இருந்த இனிப்புகள் எவ்வளவு இருக்க போது? தங்கையிடம் ஆரம்பத்தில் இருந்த இனிப்புகளின் எண்ணிக்கை 25 இருக்கும். இது விளங்கிட்டுதோ? என்னது? தங்கட்டம் என்னட்டையும் சம எண்ணிக்கையில் இனிப்புகள் இருந்திருக்குது. அப்போ அதில் இருந்து தங்கை எனக்கு வந்து 15 இனிப்புகளை தந்ததுக்கு பிறகு அவட்ட 10 இனிப்புகள் இருக்குது. இண்டா தங்கிட்ட முதல் இருந்த இனிப்புக்களத்தினே இருக்கும் 10, எனக்கு தந்த 15 மாச்சியத்து 25 இனிப்புகள் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். அப்போ ஆரம்பத்தில் தானே என்னட்டையும் தங்கேட்டையும் சம எண்ணிக்கையில் இனிப்புகள் இருந்தது. அப்போ தங்கேட்டு ஆரம்பத்தில் 25 இனிப்புகள் இருந்த பொழுது என்னட்டையும் எத்தனை இனிப்புகள் இருந்திருக்கும்? என்னட்டையும் 25 இனிப்புகள் இருந்திருக்கும். இப்போ சரி, அடுத்த கேள்வது, தற்போது என்னிடம் உள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை என்று கேட்டிருந்தால் எத்தனை ஆண்டு வரும் என்று சொல்லுங்க. தற்போது சொன்னால் என்ன? தங்கச்சி எனக்கு 15 தாரா. சரி, தங்கச்சி எனக்கு 15 இனிப்புகளை தாரா. அண்டா ஏற்கனவே என்னட்ட 25 இனிப்புகள் இருக்குது, அதோட தங்கச்சி தந்த 15 இனிப்புகளையும் என்ன செய்யணும்? கூட்ட வேணும். 5 × 5 = 10, 1 × 2 = 3 × 3 = 4. 40 இனிப்புகள் இப்போ என்னட்ட இருக்கு? இப்போ என்னோட 40 இனிப்புகள் இருக்கும், தங்கச்சிகிட்ட 10 இனிப்புகள் இருக்கும். சரியோ, அப்போ 40 × 10 = 50. அதை மாதிரி ஆரம்பத்தில் தங்கச்சிகிட்ட 25 இனிப்புகள் இருந்தது, அது 7 என்ன டைம் 25 இனிப்புகள் இருந்திருக்கும். அப்போ இருவரிடமும் உள்ள மொத்த இனிப்புகளை தனியாக இருக்க போது 25 × 25 = 50 இனிப்புகள். ஆரம்பத்தில் 25 இருந்தது, இப்போ தற்போது வந்து தங்கச்சி 10 என்னட்ட 40 சொல்லி அதே 50 இனிப்புகள்லாம் இருக்கு. இனிப்புகள் குட்டி போடுமோ இல்லேன்னு? சரி, அப்போ பார்த்தோம்னு சொன்னால் 50 இனிப்புகள்லாம் எங்கள் இருவரிடம் உள்ள இனிப்புகளில் மொத்த எண்ணிக்கையாக இருக்க போதும். சரியோ, அடுத்த கேள்வி. இந்த கேள்வியை கண்டோன்னு எல்லோரும் சிரிக்க வேணும். சரியோ, அவ்வளவு ஈஸியான கேள்வி. ஒரே கேள்வியை நாங்கள் ஒழுங்காக வாசித்தோம்னு சொன்னால் 2 or 3 கேட்கப்படுகின்ற அத்தனை கேள்விகளுக்கும் நாங்கள் வந்து சரி எடுத்து கொள்ளலாம். வடிவ வாசிப்பம். அக்பரை விட காதர் உயரமானவர். உயரமானவன் சரியோ, இது வந்து அக்பர். அக்பரை விட ஆறாம் உயரம், காதர் உயரம். இது வந்து காதர். காதரை விட குமார் உயரம் கூடியவன் என்றாலும். சரி, காதரை விட குமார் உயரம், அதை முதலுக்கு உருவம் குமார். காதரை விட குமார் உயரம் கூடியவன் என்றாலும் யாரை பற்றி சொல்லி சொல்லினா? இப்போ குமாரை பற்றி தானே.
காதரை விட குமார் உயரம் கூடியவன் என்றாலும் அமீரை விட உயரம் குறைவு. யார் அமீரை விட உயரம் குறைவு? குமார். அப்ப அமீரை விட உயரம் குறைந்தவர் யார்? குமார். அவ முதலாவது கேள்வி, இவர்களில் உயரம் கூடியவர் யார்? பார்த்தோன்னு தெரியுதுங்களுக்கு, யார் உயரம் கூட? இவர்களில் உயரம் கூடியவர் வந்து அமீர். இவர்களில் உயரம் குறைந்தவர் யார்? உயரம் குறைந்தவர் யார்? அக்பர். சரியோ? உயரம் கூடியவர் அமீர், உயரம் குறைந்தவர் அக்பர். வடிவா பாருங்க பிள்ளைகள், வடிவா யோசிக்கப்படும். இதில் வந்து என்றாலும் அண்டு அல்லது ஆயினும் அண்டெல்லாம் தருவினம். அப்படி தர்றத்துக்கு முன்னம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதோ, இதில் பாருங்க காதரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காதர்ன்ற உயரத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது இல்லை. காதரை விட குமார் உயரம் கூடியவன் என்று சொல்லி குமாரின் உயரம்தான் இந்த என்றாலுமுக்கு முன்னம் வருது. அப்போ என்றாலும் என்றதை யாரை குறிக்கப்போது? அந்த குமாரை விடத்தான் ஆர் உயரம் குறைவு? குமார்தான் உயரம் குறைவு. யாரை விட? அமீரை விட உயரம் குறைவு. அமீரை விட உயரம் குறைவு குமார். சரியோ? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கோ, ஒன்பதாவது கேள்வி. எனது வயது 8 வருடங்கள் ஆகும். என்ற வயது எத்தனை? எனது வயது எத்தனையா? 8. எனது அண்ணாவின் வயது எனது வயதின் 2 மடங்காகும். அப்போ அண்ணாண்ட வயது என்ற வயதின் எந்த வயதத்தினை? 8. 8 × 2 மடங்கு. எந்த அண்ணாண்ட வயதத்தினை? 16 வயது அண்ணாக்கு. அம்மா அண்ணாவை விட 20 வருடங்கள் கூடியவராகும். அம்மா வந்து அண்ணாவை விட 20 வயது கூட. 20 வருடங்கள்ண்டா 20 வயது. அண்ணாக்கு 16 வயதுண்டா, அம்மாக்கு எத்தனை வயது? அண்ணான்ற 16 வயதை விட 20 வருடங்கள் கூட. ரெண்டாயிரத்தின வயது 16, 20, 36 வயது அம்மாவுக்கு. அப்போ அம்மாவின் வயது எத்தனை என்றுதான் கேள்வி. அம்மாண்ட வயது எத்தனை பிள்ளைகள்? 36. பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கிறத வந்து வடிவா கருத்தூன்றி அந்த கேள்வியை வடிவா கிரகிச்சு வாசிச்சிங்களா, உங்களுக்கு இந்த சொல்லப்படுகின்ற விடயங்களை குறிப்பிடுத்துட்டு செய்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்த 10வது கேள்வியை பாருங்கோ. கமல் பிறக்கும் போது அவனது அண்ணனின் வயது 9 ஆகும். இப்போ கமல் பிறக்கிறார், கமல் அப்போதான் பிறக்கிறார், அவற்ற அண்ணாண்ட வயது 9. சரியோ? கமல் பிறக்கிறாரண்டா அவருக்கு எத்தனை வயது? 0. அப்போதான் பிறக்கிறார். அதுக்கு பிறகு வந்து 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் அண்டு அதே மாதிரி 12 மாதங்கள் வந்த அப்புறம் அவருக்கு 1 வயது என்ன 1 வயது ஆகும். 1 வயது ஆக போகுது. அப்போ வந்து இப்போ 0 வயது என்ன. அப்போ பாருங்கோ, கமலின் தற்போதைய வயது 12. அப்போ கமலுக்கு முதல் வயது இல்லை என்ன, இப்போ 12 வயது. கேள்வி, அதன்படி அண்ணன்ற தற்போதைய வயது எத்தனை? அப்போ கமலுக்கு 12 வயதுண்டா, கமல் பிறந்த என்ன நடந்துட்டுது? 12 வருடங்கள் ஆயிட்டுது. ண்டா அண்ணாவுக்கும் அதே 12 வருடங்கள் என்ன செய்திருக்கும்? கூடி இருக்கும். கமல் புறக்கேக்கதான் அண்ணாவுக்கு 9 வயது. இப்போ கமலுக்கே 12 வயது வந்துட்டுண்டா, அண்ணாவுக்கு அதே மாதிரி 9 + 12 நாங்கள் என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். 12 × 9 எத்தின? 9 × 2 = 11. ஒரு மிச்சம் 1 × 2 = 2 என்று சொல்லி விடை வரும். சரியோ? அப்போ 21 என்றதுதான் இந்த அண்ணன்ற வயதாக இருக்க போதும். அண்ணன்ற வயது எத்தனை? 21. சரியோ?
இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க, நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள்கிட்ட ஜூம் வகுப்புகளில் நீங்கள் விரும்பினால் 0676684928 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் பிள்ளையுடைய பெயர் மற்றும் தரம் என்பவற்றை வந்து குறிப்பிட்டு மெசேஜ் பண்ணி விடுங்கள். தேங்க்யூ.